வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, உங்களுக்கு அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு. தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா, தாவர உலகம் தாவர செயலியல் என்ற 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் டேஷ் தொடுசார் அசைவு, அதை நாம சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம். 2. ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு CO2 இழுக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது, இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். 3. நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது டேஷ் எனப்படும். தண்ணிக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சதுன்னா நாம என்ன சொல்லுவோம், நீர் சார் வசைவு, இதுதான் சரியான விடை. 4. இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைக்க வேண்டும், பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும். இளம் நாற்றுகளின் மேல் முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும், இவ்வகை வளைதல் எதற்கு எடுத்துக்காட்டு, ஒளி சார்பசைவுக்கு எடுத்துக்காட்டு, ஏன்னா ஒளியை நோக்கி போகுது இல்லையா, அதனால அந்த பெயர். 5. தாவரத்தின் வேர் டேஷ் ஆகும். விடை, நேர் புவிசார் பசைவு ஆனால் எதிர் ஒளிசார் பசைவு. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, எதிர் ஒளிசார் பசைவு ஆனால் நேர் நீர்சார் பசைவு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சரிதான் இல்லையா, அதனால நம்ம எதை செலக்ட் பண்ணலாம், ஆ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 2 மற்றும் 3 இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். 6. வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஷ் எனப்படும். விடை, வெப்பமுறு வளைதல் எனப்படும். 7. இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படும். விடை, இலையில் காணப்படும் பச்சையம் ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும். 8. நீராவி போக்கு டேஷில் நடைபெறும். விடை, நீராவி போக்கு இலை துளையில் நடைபெறும். அடுத்தது கோடிட்ட இடங்களின் நிரப்பு. 1. டேஷின் துளங்களால் தண்டு தொகுப்பு மேல் நோக்கி வளர்கிறது. விடை, ஒளிசார் பசைவின் துளங்களால் தண்டு தொகுப்பு மேல் நோக்கி வளர்கிறது. 2. டேஷ் நேர் நீர் சார் பசைவு மற்றும் நேர் புவிசார் பசைவு உடையது. விடை, வேர் நேர் நீர் சார் பசைவு மற்றும் நேர் புவிசார் பசைவு உடையது. நீர் இருக்கிற பக்கமாகவும் வேர் போகும், அதே சமயம் நீர் எங்க இருக்கும், புவியில தான் இருக்கும் இல்லையா, ஆக 2 சார்பசைவுகளுமே வேருக்கு உண்டு, நேர் நீர் சார்பசைவு நேர் புவி சார்பசைவு. 3. தாவரத்தில் காணப்படும் பச்சைய நிறமி டேஷ் எனப்படும். விடை, பச்சையம் எனப்படும். பச்சையம்னு போட்டுக்கலாம் இல்லனா குளோரோஃபில் போட்டுக்கலாம், எதுனாலும் சரிதான். 4. சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது டேஷ் எனப்படும். விடை, ஒளியுறு வளைதல் எனப்படும். 5. புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது டேஷ் எனப்படும். விடை, புவிசார் பசைவு எனப்படும். 6. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை அதாவது CO2 உள்ளிழுத்துக் கொள்கின்றன, ஆனால் அவற்றின் உயிர் வாழ்தலுக்கு டேஷ் தேவைப்படும். விடை, O2 தேவைப்படும். அது உயிர் வாழறதுக்கு O2 வேணும், ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்கு CO2 வேணும், அப்படி புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பொருத்துக, வேர் நிலத்தில் கீழ்நோக்கி வளர்வது நேர் புவிசார் பசைவோடு பொருத்தலாம், தண்டு ஒளியை நோக்கி வளர்வது நேர் ஒளிசார் பசைவோடு பொருத்தலாம், தண்டு மேல் நோக்கி வளர்வது எதிர் புவிசார் பசைவோடு பொருத்தலாம், வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ்நோக்கி வளர்வது எதிர் ஒளிசார் பசைவோடு பொருத்தலாம். அடுத்தது சரியா தவறா, தவறினில் திருத்துக. 1. வேதிப்பொருள்களின் தூண்டுதலுக்கு ஏற்றாற்போல் தாவர உறுப்பு வளைதல் ஒளிசார் பசைவு எனப்படும். வேதிப்பொருள் கொடுத்துட்டாங்க, அப்புறம் எப்படி நாம ஒளிசார் பசைவுன்னு அதை எடுத்துக்க முடியும், வேதிசார் பசைவு எனப்படும், இப்படிதான் வரணும். ஆக எப்படி சரியாக எழுதலாம், வேதிப்பொருள்களின் தூண்டுதலுக்கு ஏற்றாற்போல் தாவர உறுப்பு வளைதல் வேதிசார் பசைவு எனப்படும், இப்படி முழுமையா எழுதுங்க. 2. தண்டு பகுதி நேர் ஒளிசார் பசைவு மற்றும் எதிர் புவிசார் பசைவு உடையது, இது சரி.
மூன்று வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் குறைந்துவிடும். இது தவறு. இலைத்துளை திறந்துச்சுன்னா நீர் ஆவியாதல் அதிகமாகும். எப்படி சரியாக எழுதலாம்? வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் அதிகரித்துவிடும். இப்படி எழுதலாம். நான்கு ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் CO2 உற்பத்தியாகும். இது தவறு. எப்படி சரியாக எழுதலாம்? ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் O2 உற்பத்தியாகும். CO2-ஐ எடுத்துட்டு O2 போட்டுக்கோங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனா ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் தான் உற்பத்தி ஆகுது இல்லையா, அதனால ஓட்டு போட்டுக்கலாம். அடுத்தது ஐந்து வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை ஏற்படுத்த ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமா, இது சரிதான். அடுத்தது ஆறு தாவர இலைகளில் காணப்படும் இலைத்துளைகள் மூடிக்கொள்ளும் போது நீரிழப்பு ஏற்படும். இது தவறு. எப்படி சரியாக எழுதலாம்? தாவர இலைகளில் காணப்படும் இலைத்துளைகள் திறந்திருக்கும் போது நீரிழப்பு ஏற்படும். இப்படி எழுதலாம். மாணவர்களே, இன்று நாம் தாவர உலகம், தாவர செயலியல் என்ற பாடத்தில் தரப்பட்ட ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.